சைஸ் வரும், இதெல்லாம் வந்து அந்த சைஸ்ல இருக்கு. அந்த இது பெருசா இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு வரணும்? எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்களா நிறைய வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இதை விட்டுங்களா இந்த சைடு வந்தீங்களா நிறைய வந்து ஜெர்சி எச்எப் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து அப்படியே விசாரிச்சு பார்ப்போம். எல்லாம் வந்து இங்கே வந்து சன மாடுங்க, பெரிய பெரிய மாடுங்களாக இருக்குது பாருங்க. நம்ம வந்து கன்று வந்து பார்த்துங்க. அடுத்து அப்படியே எப்படியே வந்தீங்களா சன மாடுங்கள் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. மூணு மாடுமே நல்லா எப்படி பல்லுங்களா? பல்லு ரெண்டு பல்லு நாலு நாள் பல்லு ரெண்டு பல்லு நாலு நாள் பல்லு இதெல்லாம் கறவைக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் பால்? ஏன்னா தலசமா என்ன தலை சைத்து தான் நல்லா இருக்கு. பல்லு ரெண்டு பல்லு தான். இப்போ எத்தனை மாதம் ஆகுதுண்ணா? 8 மாதம் நடக்கு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? இல்லை இதுங்கெல்லாம் வந்து மாடு கன்றோடு இருக்குங்க. நல்லா ஜெர்சி. இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த விடயத்துல நம்ம வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடுகளை வந்து பார்க்க போறோம். வளர்ப்பு கன்றுங்க, சன மாடு, முடிஞ்சா வந்து மாடு கன்றுங்க. ஸோ இதை தான் வந்து பார்க்க போறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வரும். அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலிருந்து ஒரு 9:30 வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தை. இந்த வாரம் வந்து மார்க்கெட் நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்படியே வந்து உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. எல்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சிருக்கிறதா இதுங்க. அப்படியே வந்து சந்தைக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வாரம் வந்து சந்தை காலையிலே வந்து 6 மணிலேருந்து இந்த சந்தை வந்து நடக்கும். குந்தாரப்பள்ளி சந்தை வர்ற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து வரலாம். இதை விட்டுங்களா இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய வந்து ஜெர்சி எச்எப் எல்லாமே இந்த வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே விசாரித்து பார்ப்போம். இல்லை இதுங்களாம் செவல டைப்பில் நல்லா இருக்குது பாருங்க. அது அந்த சைடு வந்து எச்எப் வந்து வச்சுருக்காங்க. செவல டைப்பில் நல்லாயிருக்கு. கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் எந்த ஊருதுண்ணா? எந்த ஊர் கண்ணுங்கண்ணா? பெங்களூர் கண்ணு, மைசூர், பெங்களூர். எல்லாம் எத்தனை கண்ணு கொண்டு வந்தீங்கண்ணா அந்த வாரம்? ஆறு கூட ஒன்று தான் அஞ்சு அப்படியே இருக்கு. சே மார்க்கெட் இல்லையா என்ன சேல்ஸ்? ஆஹா, இதுவெல்லாம் என்ன இது என்ன பிரீட்னு வருதுனா? ஜெர்சி. ஜெர்சி இது தான் ஹெச்எப். இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்களா இருக்குங்க? 10 மாதம் 12 மாதம் 10 மாதம் 12 மாதம் பார்த்தீங்களா? ஹெச்எப் ஜெர்சி எல்லாம் 10 மாதம் 12 மாதம் வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. எடுக்கலாம். அதே விட்டீங்களா இந்த எச்எப் இதுங்கெல்லாம். அது இந்த கண்ணால் எவ்வளோ சொன்னீங்க? அது 19,000 ஒரு 16,000 நீங்கள் எந்த ஊர்னா? பையூர். பையூர் மாட்டு வியாபாரிங்களா? ஆ சரி சரிங்க. வார வாரம் கொண்டு வருவீங்க? சரி. இப்போ பார்க்குறதுனா பார்க்கலாம் வந்து இவங்கள அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து 15, 16 இந்த மாதிரி கண்டங்கள்லாம் 12, 13, 15 ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குங்க. விசாரித்து வந்து பாருங்கள். காரியமங்கலத்து வருவாங்க, அதை விட்டுங்க வெள்ளி சந்தை. இந்த சந்தையில பார்க்கலாம். எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்க நிறைய வந்து வச்சிருக்காங்க பாருங்க. சின்ன சின்ன கன்றுங்க, பெரிய கன்றுங்க, எல்லாமே வந்து லைனா வந்து வச்சிருக்காங்க. விசாரிச்சு பார்ப்போம். இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகும் சின்ன கண்ணான் இருக்கு? இதெல்லாம் ஒரு 3 மாசம் 3-4 மாசம் 4 மாசம் பத்தியவனை எடுத்துக்க மனவெளி. இப்போ இதுவெல்லாம் எவ்வளோ வரும்ண்ணா ஜோடி? ரெண்டும்
இது சிங்கிள் வந்து 22000 சொல்றாங்க ஒரு 16000 வந்து கொடுத்துருவாங்க 16 17 வந்து கொடுத்துருவாங்க சோ என்ன பார்த்தீங்க 16 17 வந்து கொடுத்துற மாதிரி இதுனா அத வந்து ஒரு 55 சொல்றேன் ஜோடி 55 நல்ல பிரீட் ஒரு 50 வந்து கொடுத்துருவாங்க 50 ரூபாய் வந்து கொடுத்துருவீங்க அது இந்த பெருசலா எடுத்தா எவ்வளவு வரும்னா போதுங்க ஸோ இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க தான் எல்லாம் வந்து மீடியம் சைஸில் வந்து வச்சுருக்காங்க அப்படியே வந்து விசாரித்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு எல்லாம் எத்தனை மாதம் கண்ணில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வருஷம் குட்டிங்க தான் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் ஆறு கொண்டு வந்தேண்ணா ஆறு கொண்டு வந்தீங்க சரி சரிண்ணா அதுவே இந்த இதெல்லாம் என்ன ப்ரீட்னு வருது ஜெர்மன் ப்ரீட்ண்ணா ஜெர்மன் ப்ரீடு அது எப்படின்னா வளர்ச்சி இருக்கும் இருபத்தி மூணு 49 51 58 சரி சரி ஸோ வேணும்னா நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள் வந்து விலை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் 22 23 25 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க ஸோ மார்க்கெட் வேலை அதை தான் ஸோ ஏன்னா வந்து இந்த சைடு எந்த மார்க்கெட் போனாலும் அதை தான் வேலை ஸோ நீங்கள் வந்து பேசி அதை சச்சி எடுக்கலாம் நேரில் வந்தீங்கலாம் விலை போடுறத வரைக்கும் இதே வந்து கடைசி விலை கிடையாது நம்ம பேசணும்னா இன்னும் கம்மியாகும் ஸோ அதை வந்து பர்சனலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் நேரில் வந்து யாராக இருந்தாலும் ரேட் வந்து குறைச்சி கொடுப்பாங்க ஸோ இதுங்கெல்லாம் வந்து பாருங்கள் ஹெச்அப் கிடையாருங்க நான் கலர் நல்லாயிருக்கு இந்த இதில் இருக்கிறது எல்லாமே எல்லாம் வந்து சின்ன சின்ன கிடையாருங்க தான் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்ல கலரு எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க 10 கொண்டு வந்தீங்க எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கா 3 தான் ஆயிருக்கு எல்லாம் எத்தனை மாதம் அவனை கிடாரிங்க இதுங்களா 6 5 மாதம் சரி சரி எல்லாம் கலர் நல்லா இருக்கும் எந்த ஊருதுண்ணா அதெல்லாம் ஆஹா சரி சரி எல்லாம் எப்படி கலர் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு கிடாரி எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க விசாரிச்சப்ப இந்த மாதிரி இதில் தான் எவ்வளோ வரும்னா இதெல்லாம் ஒரு 26 26 27 வரும் இதெல்லாம் மாடு எப்படி நான் ஹெவியாக வருமா சென்னையில் வித்தா அந்த ரேஞ்சு போகுன்றீங்க ஸோ 1 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரி போது பாருங்க அந்த மாதிரி மாடோன்றாங்க இதெல்லாம் வந்து நல்ல சைஸ் வரும் எல்லாம் வந்து அந்த சைஸ் தான் இருக்கு அந்த இது பெருசா இருக்கு அதெல்லாம் எவ்வளவு வரும்னா 30 ரூபா வரும் நீங்க வியாபாரிங்களா சரி சரி எந்த ஒண்ணா நீங்க பையூர் நாங்க போன் நம்பர் தான் போன் நம்பர் கொடுத்தோம்னா 80 பாருங்க பிரீட் நல்லா இருக்குங்க ஸோ பிரீடு தகுந்த மாதிரி தான் வந்து காசு வந்து போகுதுங்க மார்க்கெட் ரேட்டுங்க எல்லாம் வந்து பால் மாடுங்களாட்டுங்க எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க நிறைய மாடுங்க எல்லாம் வந்து இங்கே வந்து சன மாடுங்க பெரிய பெரிய மாடுங்களாக இருக்குது பாருங்க நம்ம வந்து கன்று வந்து பார்த்துங்க சடத்து அப்படியே எப்படியே வந்தீங்களா சன மாடுங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது 3 மாடமே நல்லா எவி சைஸு நல்லா இதெல்லாம் விசாரித்து பார்ப்போம் இத்தனை மாதம் ஆகுதுன்னுட்டு 3 நல்லா எவி சைஸில் தான் தெரியுது பார்ப்போம் வந்து மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் 3 மாடமே அப்படியே நம்ம விசாரித்து கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் என்ன தலசமா என்னன்னா எந்த ஒரு சைஸ் எந்த ஒரு டேம் ரோடு தான் இதெல்லாம் பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு பல்லு நாலு நாள் பல்லு ரெண்டு பல்லு நாலு நாள் பல்லு இதெல்லாம் கறவைக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் பால் 20 நீங்க மாட்டு வியாபாரிங்களா சரி சரி உங்க பேர்னா பன்னீர்செல்வன் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா 9943 6963 6965 சரி சார் நான் இப்போ இதெல்லாம் எடுத்தோம்னா எவ்வளோ வரணும் வேலை
இதெல்லாம் 1.5 மேல 1.15 மேல தான் இதெல்லாம் 1 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய்க்கு மேல அதான் 1.15 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு மேல வந்து ஆகுறாங்க எவியா இருக்கு மாடுங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் சொல்றாங்க கரவைக்கு எப்படியும் 20 25 சொல்றாங்க மாடு நல்ல சைஸ் இருக்கு பேசி அனுசரிச்சு வாங்கலாம் தேவைப்பட்டால் சோ வேணா கால் பண்ணி வீட்டுக்கிட்ட போய் பாருங்க அப்படின்லாம் மார்க்கெட்ல வந்து பாருங்க எவி சைஸ்ல இருக்கு மாடு ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு இருக்குது ஸோ இந்த சைடு பார்க்குறே பாருங்கள் அந்த மாதிரி இடத்து மாதிரி இடத்துங்களாம் உங்களுக்கு வந்து 70-80 அந்த ரேஞ்செலாம் கிடைக்கும் ஸோ மாடு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டுங்க ஸோ அது ஏற்ற மாதிரி தான் போதுங்க எனக்கு சொல்லாமல் இல்லை இதை வந்து பார்த்தீங்களா இட்ட கிராஸ் தான் சன மாடு இது மா சன தான் நினைக்கிறேன் மடிப்பாக வச்சிருக்கு ஏன்னா தலசமா என்ன தலை சைத்து தான் நல்லா இருக்கு பல்லு ரெண்டு பல்லு தான் இப்போ எத்தனை மாதம் ஆகுதுண்ணா 8 மாதம் நடக்குது ஸோ ரெண்டு பல்லு தான் தலசம் 8 மாதம் வந்து ஆகுது நல்லா இருக்கு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா 65 சொல்லியிருக்காங்க இதுதான் மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்குங்க அவங்க சொல்லியிருக்க வேலை ஒன்றும் நம்ம வந்து பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து பாருங்க மாடுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு இல்லை இதுங்கெல்லாம் வந்து மாடு கன்றோட இருக்குங்க நல்லா ஜெர்சி ஸோ இதுவாக இருக்கட்டும் அந்த சைடு ஒன்று இருக்கு பாருங்க அதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மாடு கன்றோட தான் இருக்குங்க நல்லா பெரிய மடியே வச்சிருக்குது கரவைக்கு ஓரளவுக்கு இதை கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மீட்டர் ஆச்சு இதெல்லாம் வந்து பாருங்கள் மாடு கன்றோட சூப்பராக இருக்குது இது விசாரிச்சு பார்ப்போம் கரவைக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் எவ்வளோ நாள் ஆச்சு நான் கண்டு போட்டு இது எவ்வளோ நாள் ஆயிருக்கு கண்டு போட்டு 10 நாள் ஆயிடுச்சு இப்போ பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கு 13 கிடைக்கு எப்படி நீங்கள் வியாபாரிங்களா இல்லை ரீசன்ட்டி மாடா ஸோ ஒரு 13 லிட்டர் பால் வந்து கிடைக்கின்றாங்க நல்லா இருக்கு கண்டுபிடி ஒரு 13 நாள் தான் வந்து ஆயிருக்கு பல்ல கடை சேர்ந்துச்சா கடை சேர்ந்து எவ்வளோ சொல்லியிருக்கீங்க 55 எவ்வளோ 55 சொல்லியிருக்கீங்க சரி சரி காலக்கண்ணா பொட்டக்கண்ணா காலக்கண்ணா காலக்கண்ணா தான் சரி சரி ஸோ 55 சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு மாடு ஏதோ வாங்கலாம் பேசி எப்படியும் ஒரு 10 லிட்டர் கறக்கு மேலே குறையாமா 10 கறக்குமா குறையாமா சரி சரிங்க இன்னும் எத்தனைத்துக்கு தாங்கணும் இதெல்லாம் 3 பார்க்கலாம் சரி சரிங்க பேசி வாங்கலாம் அனுசரித்து நல்லா தான் இருக்குது மாடு ஜெர்சி பொட்டால் அனுசரித்து வாங்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து இதுவும் வந்து மாடு கன்றோட தான் இருக்குது ஜெர்சி தான் இதுவும் வந்து நல்ல மடி வந்து வச்சிருக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்களா இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் மாடு வந்து இருக்குது பாருங்க சன மாடு நல்லா மடி தெரியுது ஜெர்சி கிராஸில் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க விசாரித்து பார்ப்போம் என்ன பாலா என்னான்ட்டுண்ணா இது எல்லாமே சனியாண்ணா எந்த ஊர் இது கந்தளி மாடு தான் 3 தான் கொண்டு வந்தீங்களா 1 போயிடுச்சா சரி சரி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து கேட்டு பார்ப்போம் நீ என்ன பல்லு வச்சிருக்கேன் அது 2 பல்லு தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லு தான் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இந்த ஒயிட்டு 85 சரி என்ன பாருங்க 57 அதாவது சனமரங்க வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இது வேணா பல்லுடா பல்லு வைக்கலண்ணா இன்னும் பல்லு இல்லை இப்போ எத்தனை மாதம் சாதனம் இது 1 மாதம் டைம் இருக்குண்ணா இன்னும் 1 மாதம் 1 மாதம் டைம் எல்லாமே அவ்வளோதானா எல்லாமே 1 மாதம் டைம் இருக்கு சரி சரி இதெல்லாம் எவ்வளோ வரும்ண்ணா 40,000 வரும்ண்ணா 40,000 வரும் நீங்கள் ரெகுலராக வாங்குறீங்களாண்ணா சரி சனமாடு மட்டும்தான் இல்லை பால் மாடு சனமாடு மட்டும்தான் சரி சனமாடு நான் உங்கள் ஃபோன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா ஃபோன் நம்பர் 900-362-4865 ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டுமே வாங்குறீங்க சரி சரி ஸோ வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் சனமாடுங்களாம் வந்து வாங்குறாங்க எல்லா ரேட்டுக்கும் வந்து கிடைக்குதுங்க
ஸோ இந்த மாதிரி வந்து குவாலிட்டியாக இருக்க மாடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஸ்லையும் இருக்குங்க. ரேட்டு சொல்லியிருக்காங்க, அது வெலை வந்து அதே ஃபிக்ஸ் வேலை கிடையாது. நம்ம பேச அனுசரித்து வந்து எடுக்கலாம் தேவைப்பட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்களா, எல்லாம் வந்து ஆலோ பிளாக்கு ஜெர்சி வந்து வச்சுருக்கேங்க. ஒரு நாலு கிடாரி வந்து இருக்குது, எல்லாம் வளர்ப்பு கிடாரிங்க, நல்லா இருக்குங்க. விசாரிச்சு பார்ப்போங்க. இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும்? இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகியா? இதெல்லாம் ஒரு 6 மாதம் ஆகும். இதெல்லாம் 6 மாதம். சரி சரி. இது இது பெருசாக இருக்குது. இது எத்தனை மாதம் ஆகும்? ஒரு 6-7 மாதம். 6-7 மாதம். சரி சரி. இதெல்லாம் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் ஐயா? அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ரெண்டும் 9. இதெல்லாம் விலை சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம பேசணும்னு அனுசரிச்சு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா ஊருக்கும் வந்து தாங்கும். ஸோ அந்த மாதிரி கிடாரிங்க. இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்திங்கன்னா ஜெர்சி இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து வளர்ப்பு கிடாரிங்க தான். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய ஜெர்சியாக வந்து இருக்குங்க. அதெல்லாம் சனைக்கு வர ஸ்டேஜ் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ரெண்டுமே நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பல்லு போடலையா? ரெண்டு பல்லு போட்டுச்சா? அது பல்லு ஏதாவது சனியில் இருக்கா? இது 5 மாதம் ஆகிடுச்சா? சரி சரி. அது ஒன்றும் இல்லை, 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுது. எந்த ஊருது? பெரியாம்பட்டி. பெரியாம்பட்டி. இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 30 ரூபா சொல்லியிருக்கீங்க. சென கன்ஃபார்மாக இருக்காமா? கன்ஃபார்மாக 5 மாதம் சேனா செக் பண்ணி பிடிச்சிடலாம். ஆஹா. ஸோ 5 மாதம் சேனா 30 ரூபா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 22 ரூபா சொல்கிறேன். 22. நீங்கள் மாட்டு வியாபாரிங்களா? மாட்டு. உங்கள் பேர்? சரி சரி. ரெகுலராக வருவீங்க இந்த சந்தைக்கு? 1984 வருஷம். இந்த ஒரு மார்க்கெட் 44 வருஷம். ஆஹா. இந்த ஒரு மார்க்கெட் தான் வரீங்களா இல்லை வேறு மார்க்கெட்? எல்லாம் ஈரோடு போவேன், கருங்கல்பாளையம் போவேன், எல்லாத்துக்கும் போவேன், அரியமான் சந்தைக்கு போவேன், எல்லா சந்தையும் நான் ஒரு வாரத்துக்கு 5 சேர்ந்து பார்ப்பேன். சரி சரி சரி. இந்த வாரம் எப்படி இருக்கு மார்க்கெட்டு? கொஞ்சம் வியாபாரம் 2 மாதமே கொஞ்சம் மார்க்கெட் ஆகணும். 2 மாதமே கம்மி தான். சரி சரி. இப்போல்லாம் சொல்லியிருக்கேன், பேசி தான் அனுசரித்து வாங்கலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்களா, பார்த்துருப்போம் இந்த வாரம் வந்து எப்படி இருந்துச்சுன்னுட்டு. விலை இப்போ இதுதான் வந்து போயிட்டு இருக்குங்க. வளர்ப்பு கன்றுங்களாக இருக்கட்டும், மாடுங்களும் ரேட்டு கம்மி தான். ஸோ சொல்கிறாங்கன்னா விலை அது கிடையாது. இன்னும் பேசி கம்மி பண்ணி வாங்கலாம், ஏன்னா விலை கிடையாது மார்க்கெட்ல சுத்தமாக. இதெல்லாம் வந்து பாத்தீங்களா பால் மடங்கு தான். இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தலைவலி, இரு பக்கம் தலைவலி. அந்த மாதிரி மண்டை பார, மண்டை குடைச்ச தலைவலி இருக்குதா சார்? தெரியுமா?